நமது உயிர் நமக்குள் ஓ என்று இயங்கிக் கொண்டே உள்ளது. நாம் எண்ணிதெல்லாம் உருவாக்கிக் கொண்டே உள்ளது. ஆகவே நமது உயிர் ஓ என்று இயக்கி இம்மென்று நாம் உடலாக்கப்படும் போது அவை அனைத்தும் நம் உயிரே உருவாகின்றது. இந்நேரவரில் நம் குருநாதரான அவர் உயிரை உருவாக்கி உணவின் தன்மையை தனக்குள் வளர்த்து இந்த மனித வாழ்க்கையை வென்று என்றும் ஒளி சுடராக வளர்ந்திடும் அந்த உணர்வினை பெற்ற நமது குரு அருளை நாம் ஏங்கிப்படும் போது அது நம் உணர்வின் தன்மை நம் உயிர் அது அணுவின் கருவாக்கப்படும் போது நமக்கு உருவாக்கும் அது ஈசனாக நம் குரு வருகின்றது. ஆகவே அவர் பேரும் ஈசன் என்றும் ஈஸ்வரன் என்றும் பேர் வைத்தார்கள். அவர் உணர்வுகள் வளர்த்த அணுசக்தியை நமக்கு குருவாக நாம் உபதேசித்த உணர்வுகள் நமக்குள் குருவாக இருந்து அரூப உணர்வை குரு நமக்குள் உணர்த்தி உணர்வின் தன்மையை தனக்குள் உணர்வின் அணுவாக அவர் பெற்ற வழியில் நம்மையும் அருள் ஆனந்தம் பெறும் நிலைகளுக்கு அரு குருவாக நம்மை அழைத்து செல்லும். ஆகவே அவர் வழியில் அகசிமா மகேஷின் அருள்சக்தியை அவர் கண்டுணர்ந்த அவர் வழியில் நஞ்சினை வென்றிட்ட உணர்வினை பெற்ற குரு அருள் நமக்கு உறுதுணையாக இருந்து அகசிமா மகேஷிகளின் அருள்சக்தியை நாம் தவறும் தன்மை பெற்று ஆக இருளை வென்று வெளியை உருவாக்கும் உணர்வின் சக்தியை நாம் பெறும் தகுதிக்கு நாம் இப்போது தியானிக்கப் போகின்றோம். இப்போது ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று எண்ணும் போது நமது உயிரும் நம்ம குருவும் இணைந்தே வருகின்றார். ஆகவே இந்த இணைவுடன் குரு அருள் நமக்கு பெறுவோம் என்று ஏற்க உணர்வுடன் இப்போது ஓம் ஈஸ்வரா இப்போ அகசிமா மகரிஷிகளின் அருள் சக்தி நான் நீங்கள் நான் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்க உயிருடன் நினைவுண்டு ஏங்கி கண்களின் நினைவினை அகசி வாழ்ந்த காலத்திற்கு அழைத்து செல்லுங்கள். ரிஷிகளின் அருள் சக்தி என் இரத்த நாணங்களை கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடலில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் உயிருடன் தொடர்கொண்டு நமது குரு காட்டிய அந்த உணர்வின் நிலையை நமக்கு உங்களுக்குள் உருவாக வேண்டும் என்ற ஏக்கத்துடன் இயங்கி தியானி. இப்போ அகசிமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்ற நினைவினை உங்கள் உடலுக்குள் செலுத்தி இரத்த நாணங்களில் கருவுறச் செய்து அந்த உணர்வின் அலைகள் உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களும் பெற வேண்டும் என்ற இயக்கத்தை செலுத்தி உங்கள் உடலில் உள்ள ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்ச்சிகளை செலுத்தும். இப்போ அது இயங்கி பெறும் அகசியமா மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று இயங்கி தியானி. இப்போது அவர் தான் பெற்ற அகசியம் பெற்ற அந்த சக்தியும் நமது குருநாதர் பெற்ற அந்த அருள் சக்தியும் கலந்து நீங்கள் நுகரும் போது அருள் சக்தியாக உங்களுக்கு புது புது தாவர இனங்களின் மனங்கள் நஞ்சினை வென்றிடும் அருள் சக்திகள்
பெரும் அணுக்கருக்கள் உருவாகும் சக்தி. என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் முழுதும் பரவி என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணி அந்த அபூர்வ மனம் நஞ்சினை வென்றிடும் மனம் வரும். நீங்கள் நுகர்வீர், அதை அணு கருவாக மாற்றுவீர், உருவாக்குவீர். உடல் முழுதும் பரவும் உணர்வுகளை உங்களால் அறிய முடியும். மனத்தின் நுகர்ந்து மனத்தின் உணர்வை நீங்கள் பெறுகின்றீர்கள். என் இரத்த நாணங்களில் கலந்து என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரர். இப்போ அவர் கணவனும் மனைவியும் எடுத்துக்கொண்ட தியானத்தால் அவர்கள் உடலுக்குள் மின் அணுக்களாக ஒளியின் உணர்வாக பெற்ற அந்த உணர்வுகள் உங்கள் உடலுக்குள் செல்லும் போது உங்கள் உடல் உள்ள அணுக்களை மின் அணுக்கள் போன்ற உங்கள் உடலுக்களில் மின்னும். என் உடல் உள்ள ஜீவணுக்கள் ஜீவான்மாக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் வழி எங்கள் இரத்த நாணங்கள் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஏங்கித்தேன். அது நின்று வரும் அந்த சக்தி வாய்ந்த அந்த உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தின் ஒளிகாந்த சக்தி எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல்களில் உள்ள ஜீவான்மா ஜீவாணுக்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரர் என்று இயங்கி தியானி Devo அகசியமா மகரிஷிகளை எண்ணி இயங்கும் போது அப்போது இயங்கி தியானிக்கும் போது உங்கள் உணர்வுகளில் பச்சளை மனம் வந்தவர்களும் அபூர்வ மூலிகையின் வாசனைகள் இங்கு தியானிப்பது கிடைத்திருக்கும். அதை அறிந்தவர்கள் கையை உயர்த்தி உணர்த்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். இனி பெற வேண்டியவர்கள் அனைத்தும் இனி பெறுவீர்கள். பெறலை என்ற இயக்கமாக இல்லாதபடி நீங்கள் நாங்கள் பெறுவோம் என்ற இயக்கம் உடன் அதே சமயத்தில் அந்த பச்சளையின் மனம் உங்கள் உடலுக்குள் சென்ற பின் உங்கள் உடல்களுடைய கை கால் குடைச்சல் அல்லது மேல்வெளி அசரிக்கை மனசோர்வு இருந்தால் அது குறைந்திருக்கும். அப்படி குறைந்தவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்கள். உடல்களில் உங்களில் ஏதாவது குறையான உணர்வுகள் இருந்தால் அது குறைந்திருக்கும். கை இப்போ
துருவம் மகிழ்ச்சிகளின் அருள் சக்தியை பெற வேண்டும் என்று ஏங்கி நீங்கள் தியானிக்கும் போது ஒரு வெல்டிங்கை தட்டினால் எப்படி அந்த பழியில் பழியிலிருந்து இந்த மின்னல்கள் வருமோ ஒளி தெரிகின்றதோ அதே மாதிரி நீங்கள் அந்த மகிழ்ச்சிகளின் அருசக்தி நீங்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் போது துருவ மத்தியில் இளம் நீளமாக நீலக்கலரில் அந்த பொறிகள் கிளம்பியிருக்கும் அல்லது அந்த உணர்வுகள் ஈர்க்கும் நிலைகள் கொண்டு கைகளை உயர்த்தி காட்டுங்க. இப்போ அதே உணர்வுகள் உங்கள் உடலுக்குள் பட்ட பின் உடலிருந்து இது வெளிச்சமாக தெரியும். ஏன்னா வெல்டிங் உணர்வுகள் நாம பெற்ற பின் பழியிலிருந்து எப்படி மின்னல்கள் வருகின்றதோ அதே போல தெரிந்தவர்கள் உடலிருந்து வெளியேறும் உணர்வுகளை அறிந்தவர்கள் கையை உயர்த்தி காட்டுங்க. அதாவது கைகள். இப்போ சிலருக்கு இந்த உடலிலே இந்த உடல் வந்தால் உறங்கப்படும் போது நாம் பகல்லையோ ஏற்கனவே நம் உடலுக்குள் பட்ட பல தீமையின் உணர்வுகள் கெட்ட கணாக்களோ மற்றகளை வராம அதை தடுக்கும். கெட்ட கணாக்கள் என்பது நாம் பதிவு செய்த உணர்வுகள் இரவில் புலனடங்கி தூங்கும் போது உடல்கள் சோர்வடையும் போது அந்த உணர்வுகள் நாம் சுவாசித்த பின் நாம் உயிரிலே இந்த உணரப்படும் போது எது எது வந்ததோ அந்த உணர்வின் ரூபங்களை காட்டும். அதனால்தான் இந்த கெணாக்கள் வருவதும் அறியாமலே நமக்கு பய உணர்ச்சிகளை தூண்டுவதும் இதுதான். ஆகவே துருவ நட்சத்திரத்தின் வெளிகாந்த சக்தி பெற வேண்டும் என்று இயங்கும் போது உங்கள் நினைவினை துருவ நட்சத்திரத்துடன் இணைக்கும் போது உங்கள் புருவ மத்தியில் குரு 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 என்று உணர்ச்சிகளை ஊற்றி இளம் நீளமாக தெரிந்திருக்கும். அப்படி தெரிந்தவர்கள் கையை உயர்த்தி காட்டும்படி வேண்டிக் கொள்கிறேன். இதையெல்லாம் நாம் அறிந்தாலும் இப்போ சிலருக்கு தெரியவில்லை என்றாலும் உடலுக்குள் இந்த உணர்வுகள் சக்கரம் போல அதாவது ஒரு இதுகள் சுழந்து வருவதை ஒரு விதமான உணர்ச்சிகள் தோன்றியிருக்கும். அப்படி தெரிந்தவர்கள் ஏதாவது வெளிச்சமாக தெரியாதவர்கள் உடல் உணர்வுகளில் சுழண்டு வரும். இப்போ ஒரு ஹெர்த் வைத்தால் எப்படி ஒரு கயரில் ஈரம் இருக்கும் போது கரண்ட் பாய்ந்தால் மினுமினுன்னு இழுக்கும். அந்த மாதிரி தெரிந்தவர்கள் கையை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றனர். இவையெல்லாம் நாம் நுகர்ந்தறிந்த உணர்வுகள் நமக்குள் ஏற்கனவே பயத்தால் அவசரத்தால் ஆத்திரத்தால் வெறுப்பால் வேதனையால் சோர்வால் சங்கடத்தால் வேதனையால் இதை போன்ற உணர்வுகள் அணுக்கள் உருவாகின்றன. நாம் நுகரும் உணர்வுகள் அதற்குள் பட்ட பின் அந்த அணுக்கள் அஞ்சி நடுங்கும். அதனால்தான் அந்த உணர்வுகள் கரண்ட் ஓடுவதை போன்று நாம் இந்த ஈர கயிறு கரண்ட் ஓடினால் எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தெரிந்திருக்கும். இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் நுகர்ந்து அதை தியானிக்கும் போது புவியின் பிடிப்பு அத்து மேலே மிதக்கிற மாதிரி எத்தனை பேருக்கு தெரிந்தது என்று கையை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் உணர்வின் தன்மை வரப்படும் போது நம்ம பிடிப்பு பூமியின் பிடிப்பு இல்லாது மிதப்பதை கொண்டு அது உணர்வு வந்திருக்கும். ஏன்னா பிறர் கிடைச்சது கையை உழைத்தோன்னு நம்மளுக்கு கிடைக்கல என்று அந்த எண்ணத்தை விட்டு நாம் நிச்சயம் பெறுகின்றோம் பெற்றுக்கொண்டே இருக்கும். இப்ப சிலருக்கு அந்த அணு கருவின் தன்மை வளர்ந்திருக்கும். ஆகவே அந்த வளரும் பருவத்தில் இருக்கும் சிலருடைய உணர்வுகள் உணர முடியாத நிலைகளில் இருக்கும். ஆகையினால் நாம் ஒரு தோசை சுடுகின்றோம். அப்போ அடியில் தணல் அதிகமாகிவிட்டால் ஒரு பக்கம் கறி விடுகின்றது. கறியை பக்கம் நாம் தோசையை பரட்டும் போது சட்டியில் பிடித்துக் கொள்கின்றது வருவதில்லை.
சீராக நாம் தோசை எடுக்க முடியவில்லை. அப்போது நாம் அதற்கு என்ன செய்கின்றோம், நீரை தொளிக்கின்றோம், ஒட்டிய இடங்கள் மீண்டும் தைத்து எண்ணெய் பசையை தடவுகின்றோம். அப்ப அந்த ஜூட்டின் தன்மையை சமப்படுத்தும் போது அடுத்து தோசை விடும்போது கருகி தன்னுடன் ஒட்டி கொள்ளாமல் பாதுகாத்து நாம தோசை சுடுகின்றோம். இதே போன்றுதான் வாழ்க்கையில் சிலருக்கு எத்தனையோ விதமான கொதித்தழும் உணர்வுகள் உடலிலே வளர்ந்திருக்கும். என்னை இப்படி மோசம் செய்தார்கள், சங்கடப்படுத்தினார்கள், சவரப்படுத்தினார்கள், எப்பயுமே தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்ற ஆவேச உணர்வுகள் தொடர்ந்து உள்ள அவர்களுடைய உடல்களில் இதை அறிவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே நாம் இதை அந்த மாதிரி இப்ப தெரியவில்லை என்றால் அடுத்து நாம் தியானிக்கும் போது நினைவு கொண்டு அந்த அகசிமா மகர்ஷிகளின் அருள் சக்தி என்ற தானங்களில் கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த நினைவினை மறக்காது. இப்ப நம்ம தியானிச்சுட்டு இருக்கும்போது சில பேருக்கு அந்த நினைவு இருக்க டக்குன்னு நின்று போகும். ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தை நினைவுன்னு நம்ம நினைவு இல்லாதபடி அசையாது நிறுத்திவிடும். இல்லை என்றால் அந்த நினைவுகள் இருக்கும்போது நாம் சங்கட அலைகளோ வெறுப்பு அலைகளோ ஊடுருவோம். இப்ப அந்த அலைகள் நாம் இங்க போகணும், இந்த தொழில் செய்யணும், அங்க இந்த மாதிரி இருக்கணும்ங்கிற இந்த எண்ண அலைகள் வந்தால் இந்த உணர்வை நமக்குள் வளராது, தடுக்குது என்று பொருள். அதை மீண்டும் இந்த உணர்வுகளை உங்களுக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். உங்கள் அனைவருக்கும் பெற வேண்டும் என்ற உணர்வினை உற்று நோக்கி உணர்வை கூர்மையாக எண்ணும் போது உங்கள் உடல் முழுதும் உடல்களில் ஊன்களில் பதிவாகி விடுகின்றது.